காலை பொழுது
இன்னைக்கு கிழக்கில் உங்களை வேலை செய்ய சொன்னேன். உங்க இஷ்டப்படி வேலை செய்றீங்களா? சுட்டு பொசி விடுவா ராஸ்கல். என் பேச்சுக்கு யாராவது மாமா ஜாக்கிரதை, சுட்டு விடு வேணா சுட்டு விடு, எனக்கு கோவம் வந்த வணக்கம் துறை. ஐயா இப்ப சுடுங்க. எங்க சுடுறீங்க நீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? அடே உன்னை எப்படி இன்னைக்கு புடிச்சு புடுறதுதான் நான் தலைமறைவா இருந்தேன். நீ எங்க நாலு நாளா தலைமறைவா போனே? உங்களை பாக்குறதுக்காக தான் குதிரை மேல சுத்திக்கிட்டே இருந்தேன். ஆமா நீங்க எங்க போனீங்க? நானா? ஆறு சிறுத்தை, ஏழு புலி, ரெண்டு யானை எல்லாத்தையும் சுட்டு தோலை உரிச்சு கொட்டி போடுங்கடான்னு குடுத்துட்டு வந்தேன். ஐ சி ஆமோதிக்கடா அறிவா அடமான வச்ச பயல. ஏடா ஏன்டா ரெண்டு நாளா என்ன வந்து பாக்கல? எத்தனை பேரைய பாக்க வேணாங்களா? நீ கணக்காதடா குதிரை கணக்கிட்டோம். அயோக்கிய பயல, நாலு பேர் மத்தியில உன்னை திட்டப்படாதுன்னு பாக்குறேன்டா. அதான் நாற்பது பேர் இருக்காங்களே, திட்டுங்களேன். இங்க வா, இங்க வா. அடே ஒண்ணு, நான் ரொம்ப செல்லமா வளர்க்கறேன்னு ஊர்ல இருக்கிற பயெல்லாம் பொறாமப்படுறான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் விலகி போற? நான் எப்படியா உங்களை விட்டு விலகி போக முடியும்? நீங்க வேணா என் வீட்டுல வந்து பாருங்க, உங்க போட்டோ மாட்டிதான் ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்கேன். ஊதுபத்தி கொளுத்த ஆரம்பிச்சிட்டியா? ஜனம் ஒண்ணு, ஜனம் ஒரு மடம் பூ வாங்கி போடு. என்னையா விளையாடுறீங்க? ஆமாண்டா, உங்ககிட்ட நான் கிச்சு சிரிச்சது போதுண்டா. உன்ன நான் என்ன கேட்டேன்? என்ன நான் பேச உரிமை இல்லையா, திட்ட உரிமை இல்லையா? சம்சாரத்தை கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன். காட்டு பக்கம் வரமாட்டேங்கிறாள். நீ மட்டும் சட்டம் போட்டு பேசலாமா? பின்னால நாற்பது பேர் கேக்கல. இப்படி வர்றீங்களா? வரணுங்களா? வாங்க. என்ன, நானு அவளை கட்டிக்கிட்டேனே தவிர இப்படியே தனியா சுத்தி பழக்கப்பட்டுட்டங்களா? அவளுக்கு நமக்கும் இதுபட்டு வரல. என்னடா நீ கதை அளக்கறடே, நானே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டவே என்னாலே அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. அப்படியே பிரிஞ்சிருக்கலானாலும் அவ பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிறா. ஐயா உங்க கேசே வேற, நீங்க ரெண்டு, நான் இப்பதானே ஒண்ணு. அது ரெண்டா ஒண்ணும் எனக்கு தெரியாது. என் மகளை கட்டிக்கடான் மாட்டேன், சரிடான். வேற எவளையோ கட்டிக்கிட்டேன், நீ நல்லா ஆயிரடான். ஏன் அவளை வீட்டு கூட்டிட்டு வர மாட்டேங்கிற? அவளுக்கு எனக்கு தான் ஒத்து வரலன்னு சொன்னேன். உனக்கு எனக்கு ஒத்து வராது. மரியாதையா சொல்றேன், இன்னும் ரெண்டு நாள் உனக்கு டைம் தர்றேன். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, இல்ல அட்ரஸ் கொடு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அட்ரஸா? அது அது எவ்வளவு பெரிய அட்ரஸ் அது? அது அது முடியாது, அது பெரிய அட்ரஸ். பெரிய அட்ரஸா? என்ன ஒரு தெருவு நீட்டத்துக்கு எழுதுவானா? என்னங்க பத்தாயிரத்துக்கு வந்தா பிக்ஸ் பண்ணலாமா? அஞ்சாயிரம் வத்தோ? என்னங்க நாலாயிரத்துக்கு அது வத்தா? இப்படி சொன்னா எப்படிங்க ஒரு முடிவு போடுவானாங்க? மேனேஜர் காருங்க. நமஸ்காரம் அண்டு, நாக்கி செங்கல்பேட் பக்கனா தண்டமங்கலம். நான் பேர் வெங்கடேஷ் பெருமாள். ஏன் இல்லையா பெத்த கூத்துருக்கு கல்யாணம்? சுமத்தி இங்கிலீஷ் டான்ஸ் பட்டாளா? எந்த துட்டு வேணும்? ஒண்ணு தெலுங்குல பேசண்டி, இல்ல தமிழ்ல மாட்டலாருங்க, ரெண்டையும் போட்டு கலக்காதீங்க. சூடண்டு, ஆந்திராவில ஜனனா, தமிழ்நாடுல ஜீவனா, ஏன் சேசண்டு? சுமதி அம்மா டான்ஸ் அண்ட ரொம்ப இஷ்டண்ட. வயசுக்கும் நீ கேக்குற கச்சேரிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. சுமதி அம்மா பிலிசண்டு, நேன் சூடாளா? அநேகமா நீ பார்க்க மாட்டேன், எதுக்கும் சொல்லி பாக்குறேன். இந்த வெண்டைக்காய் என்ன விலை? இந்த கேரட் என்ன விலை? என்னங்க நீங்க நடிகை சுமதி இல்லீங்க? அன்பா அன்பா படத்துல ஆக்ட் பண்ணியே பாருங்க, பிரமாதம் பொங்க. இப்ப நான் சுமதி இல்ல, சாதாரண பொண்ணு. சரி, அந்த கத்திரிக்காய் என்ன விலை? வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு போங்க, காசு கிசு ஒண்ணு வேணா, நான் உங்களை விசிறீங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. எல்லா பெண்களையும் பொண்ணு, நானும் பேரம் பேசி கறிகாய் வாங்கணும்னு ஆசையோட வந்திருக்கேன். இப்ப நீ விசிறி இல்ல கடைக்காரர். விலைன்னு கேட்டா கிலோ ஒரு ரூபா. அதெல்லாம் முடியாது, நான் 12 ரூபா தான், சாரி சாரி 12 அணா தான் கொடுப்பேன். சரிம்மா, ஒரு பாட்டு பாடேன். ஏன் சார், ஏன் எல்லாரும் வந்து இப்படி சூழ்ந்துக்கிறீங்க? மத்தவங்களை போல நானும் சுதந்திரமா கடைக்கு வந்து கறிகாய் வாங்குறது கூட தவறா? தயவு செய்து எல்லாரும் போங்க ப்ளீஸ். கல்யா கல்யா, வழிவிடு வழிவிடு, நல்ல நல்ல அப்படி நல்ல. அம்மா, எங்க வீட்டுல காரணம் நம்ம பதறியே போயிட்டோம். ஏமா இப்படி கூட்டத்தை வந்து எங்களுக்கு அவதி கொடுக்குறீங்க? வாங்கம்மா வீட்டுக்கு வாங்க. இப்படி நடக்கும் தெரிஞ்சா ஒரு லாரி போலீஸ கையோட கூட்டிட்டு வந்திருக்க. வாங்க நீங்க வாங்க. யோ அள்ளி போயா, வழிவிடு வழிவிடு, தைய முடியா தைய முடியா, சத்தா சத்தா சத்திய முடியா.
காலையிலேயே நம்ம பார்க்க வந்திருக்காங்க. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கௌரவம். சுப்பிரபாதம் பாண்டா தான் எழுந்திருப்பார் போல இருக்க. சுமதிகாரன் வணக்கண்ட. இவர் தான் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கௌரவம். இவர் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க இங்கிலீஷ் டான்ஸ் ஆடணுமா? மன்னிக்கணும், படங்கள்லயே நான் மேல்நாட்டு நடனம் ஆடுறது இல்லை, அதை நான் அடியோட வெறுக்கிறேன். படத்துல வந்தண்டு மன இட்டில ஆடண்டு. யோ என்ன அடிபிடிங்கிற, உடம்பு எப்படி இருக்கு? தயவு செய்து நீங்க இங்க இருந்து புறப்படுங்க. நான் எந்த கச்சேரிக்கும் எங்கேயும் வர தயாரா இல்லை. மூர்த்திகாரோ கல் பவல் செண்டானா இத்த சேஸ்தமா? கேவட அவங்க சொல்லிட்டா அதுக்கு அப்பீல் கிடையாது. நான் வேணும்னா டைட்ஸ் போட்டுட்டு வந்து ட்விஸ்ட் ஆடுறேன். பாய் வஸ்தானண்டு. கண்ணா கண்ணா பெத்தா என்ன புடிச்சாரோ, நீயும் போ போ. பாக தேங்க்ஸ் அண்டே. மிக்க நன்றி, நான் வருகிறேன். இருக்காங்க போது பக்கா வேலையை பாருங்க. இந்த ஊரையா இருக்கீங்க? சம்சாரத்தை கூட்டி வர்றதுக்காக வெளியூர் போயிருக்கீங்க. மாமா சொன்னாரு, ஏமாத்திக்கீங்களா? இத போய் மாமா கிட்ட சொல்லவா? ஐயாவோட ரெண்டாவது சம்சாரத்து தம்பிங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். என்ன பத்தி ஐயா கிட்ட சொல்றதோ, ஐயாவை பத்தி என்கிட்ட சொல்ற வேலையை வச்சுக்கிட்ட பல்ல உடைச்சிருவேன். பல்லு இங்க இருக்குது, இங்க நீ பாட்டு விடுற. அங்க மாமா பாட்டு விடுறாரு. அவர் திட்டதுனாலதான் வெறுப்பு நான் இந்த குதிரை மேல ஏறி மின்னல் வேகத்துல வந்திருக்கிறேன். இந்த குதிரை மேல மின்னல் வேகத்துல வந்தியா? வந்தேன். இப்ப பாக்கல? பாக்கலையே? இப்ப பாக்கலாமே. சரி, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பந்தயம். என்ன? நீ குதிரை மேல ஏறிக்க, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல இங்கிருந்து புறப்படுவோம். யாரு முதல்ல ஃபேக்டரிக்கு போய் சேர்றாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. 1 2 3 சொல்லு. 1 2 3 சொல்லாத, இதுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப தமிழ்ல சொல்லு. அவன் போயிட்டான், மலையே தாண்டியாச்சு. உனக்கு சமயத்துல தமிழ் மறந்து போச்சா? உனக்கு 1 2 3 புரியணும். கான்வென்ட்ல சேர்க்க முடியுமா? நீ கெட்ட கேட்டுக்கு பச்சை புல்லு உனக்கு இனிமே வைக்கலாம். அம்மா கொஞ்சம் போமா, கொஞ்சம் போடா. ஏய் மனத்தை வாங்குறியா? கொஞ்சம் போயா. என்ன பாக்குற? நான் குடிச்சுக்குவா, நீ ஏறி ஓட்டுறியா? இந்த வெறுப்பு ஏற்றத, நீ குதிரை இல்ல கழுத. நகர மாட்டியா? நகராட்சி கூட பரவாயில்ல, நீ ஜெயிக்கும். புறப்பட்டோங்கிற பேராவது இருக்கட்டுமே. என்ன, இந்த இடம் தெரிஞ்ச இடமா இருக்கா? இல்ல, ரொம்ப நேரமா இங்கே தான் இருக்க. ஏய் வாங்கற நிக்கு அடிச்ச லாரம் ஒரு இன்ச்சு கூட தேயல. என்னத்த ஓடன நீ? அம்மா புறப்படு. தயார் பண்றா? புறப்படியா? இருப்பேட்டாதீங்க. புறப்படுங்கிற வார்த்தை யார்கிட்ட சொல்ல பாத்தீங்களா? நீங்க போயிடுங்க, நீங்க போயிடுங்க. கஷ்டப்படுறீங்களா? தோட்டம் அதார முதல்ல ஒரு சுட்டுருப்பேன். வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வா. அதை எதிர்பார்க்கறது அதுதானே?
அப்படின்னா இது கூட ஒரு நடிப்புன்னு சொல்லு. ஆமா, ஆனா இது வீட்டுல நடிக்கிற நடிப்பு. இவங்க ரெண்டு பேருக்கு வேற வேலை இல்லை. ஏன் இல்ல இப்படி பேசிட்டு போறாங்க? நான் உண்மையாவே நல்ல மனசோட நன்மைன்னு நினைச்சு செய்யறது கூட இவங்க ஏன் நடிப்புன்னு சொல்றாங்க. சுமதி, அது இல்ல, உலகத்துல கடவுள் பக்திங்கிறது பொதுதானே. நான் ஒரு நடிகைங்கிற காரணத்துக்காக என்னுடைய புனிதமான உணர்வு கூட இவங்க ஏன் பேதப்படுத்தி பேசணும்? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ வம்பு பேசுறாங்கன்னா அதையே நீங்க பெருசுப்படுத்திக்கிறீங்க. விடுங்க, நான் வரட்டுமா? பாத்தீங்களா பட்ஜெட்ட, பாத்தீங்களா 500 பாயிண்ட் கோல்ட் பிளாக், 200 ஆப்பிள், 500 லிட்டர் பெட்ரோல். என்ன டிராக்டர் ஓட்ட போறாங்களா இல்ல கார் ஓட்ட போறாங்களா? என்ன ஜம்பு, அவுட்டோர் ப்ரோக்ராம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? இந்த கேமராமேனுக்கு ப்ரோக்ராம் சொல்லிட்டியா? எல்லாருக்கும் ப்ரோக்ராம் சொல்லிட்டேன் சார், எவ்ரிதிங் ரெடி. இந்த சுமதி ஸ்டேஷனுக்கு வரணுமே. அது அதான் சார் சொல்லல. ஏயா, அதானே யா முக்கியம். பாத்தீங்களா சார், அப்ப ஒரு 10,000 தள்ளுங்க. எதுக்கு? சுமதி ஸ்டேஷனுக்கு வரணும்னா 10,000 கொடுத்தாதான் காரே வரும். கார் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு 10,000? என்ன சார் பண்றதே, பணம் எடுக்கறமே. அப்ப பேங்க் போயிட்டு வர, கொஞ்சம் சில்லறையா மாத்தி எடுத்துட்டு வாங்க. ரூப்பு தெரா மஸ்தானா, மஸ்தானா ரூப்பு தெரா, பியூட்டிஃபுல் டியூன். இதை எப்படியாவது நம்ம படத்துல வைக்கணும் சார். சுமதிமா பணம் கேட்டாங்கன்னு அவர்கிட்ட கேட்டீங்களே, அவங்களுக்கு பணம் வேண்டாமா? பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்கிறாங்களா? அறிவு கெட்டவனே, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? உனக்கு சம்பளம் வேணும்? வேணும் சார, என் ஒய்ஃப் டெலிவரி டைம் சார. டெலிவரியா? போன மாசம் வேற டெலிவரின்னு சொன்னியே. ஈச் இன் எவரி மந்த் டெலிவரி. இது என்ன லாண்ட்ரி டெலிவரியாடா? அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், இது செகண்ட் ஒய்ஃப். உனக்கு ரெண்டு ஒய்ஃபா? டேய், ஃபைனான்ஸ் கிட்ட அதை இதை சொல்லி நான் எப்படியாவது பணம் வாங்குவேன். அதை உனக்கு கொடுப்பேன், வேற யாருக்காவது கொடுப்பேன், அது இஷ்டம் சார். வேற யாரோங்கிறது, அந்த கதாசிரியர் தானே சார். பாவம் சார், ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். நல்லா கஷ்டப்பட்டுமே கதை எழுதிட்டான், பொல்லாத கதை எழுதி கிழிச்சிட்டான். அவன் எழுதின கதை நினைச்சு 5,000 அட்வான்ஸ் கொடுத்தேன். ஓடியன் தியேட்டருக்கு போய் பாக்குறேன், அதே கதை இங்கிலீஷ்ல ஓடிட்டு. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதுமே, ஆளாளுக்கு ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிடறாங்க. யாராருக்கு எப்ப பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியுண்டா? அப்படியே சுமத்திய பார்த்து டிக்கெட்ஸ் எல்லாம் ஹேண்ட் அவுட் பண்ணி கரெக்ட் டைத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட சொல்லு. நம்ம தவிர நம்ம கூட வந்தவங்க எல்லாம் அந்த தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு உல்லாசமா பொழுது போகிட்டு இருக்காங்க பாத்தியா. அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி போய் நாம அவங்களோட சேர்ந்துக்கலாமா? ஏன் எங்க தனியா இருக்கும்? அங்கெல்லாம் போனா கூட்டம் வரும், பேசாம பாடுங்கம்மா. எல்லோருக்கும் காலம் வரும், சம்பாதிக்க நேரம் வரும், வருவது எந்த வழியோ? எல்லோருக்கும் காலம் வரும், சம்பாதிக்க நேரம் வரும், வருவது எந்த வழியோ? அள்ளுக்கார தெய்வம் உண்டு, பூட்டி வைக்க பெட்டி உண்டு, அது வர என்ன கதையோ? அது வர என்ன கதையோ? திறமையிலே எதுவும் இல்லை, நேரம் அது தானே வர வேண்டும். திருப்பதியின் உந்தியல் போல் செல்வம் அது வீட்டில் உனை தேடும். உண்டான பின் கோடி சொந்தம் வரும், இல்லாததை சொல்லி வட்டமிடும். தாளங்கள் மேளங்கள் டால்தாக்கள் பூஜாக்கள் பின்பாட்டு தான் பாடி பின்னே வரும். வாழ்வதற்கு இரண்டு வழி, நேர்மை அது தேவை சில காலம். நேர்
பலனில்லையே தேவை நிறைவேறும் வழி மாறும் அப்பாவிகள் வாழ்வு தப்பானது அஞ்சாதவன் வாழ்வு தப்பானது எப்போது வந்தாலும் தப்பாமல் கைப்பற்று சந்தர்ப்பம் தான் என்றும் பொன்னானது அப்போது தூங்காதே பின்னாலே ஏங்காதே அதிர்ஷ்டத்தில் பங்குண்டு என்றாவது எல்லோருக்கும் காலம் வரும் சம்பாதிக்க நேரம் வரும் வருவது என்ற வழியே பள்ளித்தார தெய்வம் உண்டு கூட்டி வைத்த பெட்டி உண்டு அதுவரை என்ற கதையோ சொன்ன வார்த்தை என் வரைக்கும் பலிச்சிருக்கு 10-12 தென்னை மரங்கள் பக்கத்துல பத்தினி பெண் வேணும் சொன்னாரே உண்மராதா சார் சார் போக முயற்சி செய்தேன் அதுக்குள்ள ரயில் புறப்பிடுச்சு இங்க விளக்கு எரிஞ்சது மழை ரொம்ப அதிக மழை போல இருக்கு இந்த இருட்டுல இடம் தெரியாத ஊர்ல நான் எங்க சார் போவேன் என்ன பார்த்தா உங்களுக்கு பரிதாபமா இல்ல இல்ல பயமா இருக்கு உங்களுக்கு கல் மனசு நினைக்கிறேன் உங்க மனைவிய கொஞ்சம் கூப்பிடுறீங்களா நிச்சயமா இந்த நிலைமை என்ன பார்த்தாங்க மகன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ராத்திரி தான் நிக்கும் அது டிரைவருக்கு இஷ்டம் இருந்தா அது வரைக்கும் நீங்க தங்கறதாவது இந்த ஒரு ராத்திரி மட்டுமாவது என்ன நீ அடம் பிடிக்கிற இப்ப மரியாதையில போற நான் ஓடி சத்தம் போட்டுருவேன் போ 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 ரொம்ப நன்றி சார் வரேன் இடிக்குது இல்ல இந்த இடியில எங்க போவ எங்கேயாவது மரத்தடியில ஒதுங்க வேண்டியது ஒண்ணு செய்வோமா ராத்திரி இங்கேயே படுத்துக்க பொழுது விடிஞ்ச உடனே எடுத்து சோடிடணும் வா தலையை தோட்டிக்க
வேட்டி புடவையா சொல்லிய. ஆமா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த நடுராத்துல ஏன் ரயில் விட்டாரண்ணே? எங்கிருந்தோ வந்தாள் எழிலரசி ராதா. ஆனால் பிரம்மச்சரியத்தின் காவலனான ரகு ராதாவை பார்த்ததும் ஏனோ நிலை தடுமாறினான். அவள் அன்பு கரங்கள் அவனது தேகத்தில் பட்டதும் அவன் துவண்டு விட்டான். மெய்மறந்து தன் இமைகளை மூடி இப்படி ஓர் இன்பம் இருக்கிறதா இவ்வையகத்தில் என்ற எண்ண அலைகளில் சிக்கி தவித்தான். அன்பே என்றாள். உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். வழக்கமா எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். அதான் சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கிய. ஆமா, என் கேள்விக்கு பதில் சொல்லியே. இந்த ஊர் தெரியாத ஊர்ல வயசு பொண்ணு, வயசு பொண்ணு தான், வயசு பொண்ணு ஏன் ரயில விட்டு இறங்குற? சார், ரயில வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பெட்டியில ஒரே கூட்டமா இருந்தது, அதனால இறங்கி. ஏன் அடிக்கிற? டிக்கெட் இல்லாம ஓசியில பயணப்பட்டு இருப்ப. டிக்கெட் கலெக்டரை பார்த்தோட புசுக்கிட்டு வண்டியை விட்டு இறங்கிட்ட. நீ ஏன் அவரை பார்த்து பயப்படணுங்கிற? டிக்கெட் கலெக்டரை பார்த்தோட புசுக்கிட்டு காதல கை வச்சு, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, அருகில் வராண்டி அவன் அருமுகம் தாண்டின்னு பாடி இருக்க வேண்டியதானே. அவருக்கு உன் மேல பரிதாபம் ஏற்பட்டிருக்கும், சில்லறையும் கிடைச்சிருக்கும். சார், நீங்க ரயில்ல பிரயாணம் செய்து ரொம்ப நாளாச்சு நினைக்கிறேன். இப்பெல்லாம் முருகனை பத்தி பாட்டு பாடினா காசு கிடைக்காது சார். ஜிஞ்சி நாக்கடி பாடணும். ஜிஞ்சி நாக்கடியா? தியாகையர் அப்படி ஒரு பாட்டு பாடி இருக்காரா? ஐயோ சார், அது சினிமா பாட்டு. சினிமா பாட்டா? அத பத்தி எனக்கு தெரியாது. இந்த காலத்துல சினிமாவை பத்தி தெரியாதா? பரவாயில்லையே, நீங்க அட்லீஸ்ட் பட்டணம் பக்கமாவது வந்திருக்கீங்களா? பட்டணம், இந்த பட்டணம் சினிமா இதெல்லாம் அடியோட நான் வெறுக்கிறேன். என்னுடைய உலகமே இந்த தேயில தோட்டம் தான். சார், நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. இதுக்கு முன்னால நீங்க என்ன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? என்ன விளையாடுறியா? திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச, போனா போதுட்டு பரிதாபப்பட்டு இடம் கொடுத்தா பாத்திருக்கியா கித்திருக்கியான்னு கேக்குறிய. என்ன சார், உங்க வெகுளித்தனமான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெகுளி? என்ன என்ன மாதிரி நீ சொல்ற? நான் ஒண்ணு வெகுளி இல்ல, நான் ஒரு மாதிரியான இந்த ஒரு இது எனக்கு டெம்பர் லூஸ் ஆகி போச்சு. அப்புறம் நாம மொரடன். சரி சார், உங்க கூட எனக்கு எதுக்கு வம்பு? இப்ப நான் எங்க தங்கணும்? எங்க தங்கணும்? உனக்காக புதுசா இங்க பெட்ரூம் கட்ட முடியாது. இருக்கிறதே இந்த இடம் தான். பாத்ரூம் அதுல படுக்க முடியாது, ஹால் அதுல நான் படுத்திருக்கேன். இருக்கிறது கிச்சன், அதுதான் முறை. உள்ள போய் படுத்து கதவை சாத்திக்க போ. சார், சமய கட்டுக்குள்ள படுத்தா நல்லா இருக்குமா? ஐயோ நல்லா இருக்கும். நேத்து வச்சா பூண்டு குழம்பு அப்படியே இருக்கு. கம கமனு வாசனை பிடிச்சுக்கிட்டே படுக்கலாம். போ உள்ள போ. சரி சார. ஏ சார், உள்ள ஒண்ணும் பயம் இல்லையே? பயம் ஒண்ணும் இல்ல. இங்க ராத்திரி 2 மணிக்கு 120 வயசு கிழவி ஒருத்தியோட ஆவி வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப பசிச்சுட்டுனா சமய கட்டுக்குள்ள போய் மிச்சம் மீதி இருக்கிறத திருட்டு அது பாட்டுக்கு போயிடும். 120 வயசு கிழவியா? ஏன் வருது, எதுக்கு வருது? அது இந்த இடத்துலதான் தூக்கு போட்டுக்குச்சான். சார், 120 வயசு கிழவி ஏன் சார் தூக்கு போட்டுக்கணும்? அதுவா போயிருக்கும். சரியா விசாரிச்சீங்களா? நான் விசாரிச்சேன். அதுக்கு ஒரு புள்ள இருந்துச்சான், சின்ன பையன், 6 வயசு பையன். அது கூட சண்டை போட்டுக்கிட்டு அந்த கிழவி தூக்கு போட்டுக்கிட்டான். நான் விளையாட்டு சொன்னேன், தைரியமா போய் படு. சார், தூங்கிட்டீங்களா? என்ன பழையபடி சொல்ல கொடுக்க? ஒண்ணுமில்ல,
காலையில சொல்லாம கொள்ளாம போயிடுன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன் சார். அப்புறம் இதை காணும் அதை காணும் போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க. சரி சரி, இங்க தங்கறதை யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தா சரதம். என்ன பொல்லாத உலகம், கண்டபடி பேசுவானுங்க, என் தங்கமான குடத்தை விட்டுருவானுங்க. இப்போ நான் உன்னை ஏற எடுத்து பார்த்தன பார்க்கவே இல்லை, என்ன தப்பா பேசுவானே, இதை பத்தி பேச மாட்டானே. ஏன்னா வெறுந்தரி சொந்த ஊர் எது? உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? என் வாழ்க்கை இருக்கே ரொம்ப சோகம் சார். எனக்கு அம்மா கிடையாது. ஐயோ பாவம். எங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சார். விஷமக்கார கலவம் போல இருக்கு. எங்க சித்தி கொடுமை தாங்க முடியல, வேலை தேடி மெட்ராஸுக்கு போனேன். யார், உங்க சித்திக்கா? இல்ல சார், எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. இப்ப மறுபடியும் ஊருக்கு போறேன். என்ன இருந்தாலும் பெண், நான் என்ன சார் செய்ய முடியும்? கஷ்டம் தான், என்ன செய்ய முடியும்? இதுல பாருங்க சார், எங்க அப்பா ஒரு கிரிமினல் லாயர். நினைச்சேன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னோன்னு நினைச்சேன். துஷ்டர். எங்க அப்பா கதை ஒரு பெரிய கதை சார். என்ன? எங்க அப்பாவோட அம்மாவுக்கு, அதாவது எங்க பாட்டிக்கு, இவர் இல்லாம மொத்தம் ஒன்பது பொம்பளை புள்ளைங்க. சத்தியமா புள்ளை. தோரே பால் கொண்டு வந்திருக்கேன், எழுந்திரீங்க. என்னங்க என்னங்க, பால்காரர் வந்திருக்காரு, கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா? என்னங்க, உங்களை தானே? நீங்க தான் தொடமாவா? எப்பமா வந்தீங்க? ரொம்ப புல்லாதவருமா, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ரொம்ப குடுத்து வச்சவரு. என்னங்க நான் வந்து? தெரியும் தெரியும், பெரிய அவருக்கு பயந்துகிட்டு சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. ஏமா கல்யாணம் முடிஞ்சு இது வரையணும், ஏமா துறைய தனியா தவிக்க விட்டீங்க? தனியா தவிக்க விட்டேன்? பின்ன என்னமா, கல்யாணம் கட்டிக்கிட்ட கையோட இந்த ஊருக்கு வந்திருக்க வேண்டியதானே? சொல்லுங்கம்மா. நான் என்ன சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்களோ? உங்க துறையே கேட்டுக்குங்க, அவர் ஏற்கனவே பயத்துல இருக்காரு. பயப்படாம இருக்க முடியுங்களா? நீங்க வந்திருக்கிறத பெரியயா கிட்ட சொல்லாம இருந்தது தப்பு தானுங்களே. இப்பவே நேரா பெரியயா கிட்ட போய் தோசம்சாரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு தான் மறு வேலை. என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அந்த என்ன பேச விட்டா தானே? ஆமா, அவன் உன்னை எங்க பேச விட்டான்? அவனே பேசிட்டு போயிட்டான். ஆமா, அவ கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்க துறையே கேளுன்னு சொன்னிய, அதுக்கு என்ன அர்த்தம்? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்னது வாஸ்தவம் தான், மறுக்கல. ஆனா நான் இங்க தங்கறது என்னவோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதாவது சொல்ல அவன் ஏதாவது? ஆமா 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 ஆமா, நீ ஒண்ணு சொல்லாம போறது நல்லதா போச்சு. அவன் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு ஏதாவது கை திரிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ, பெரியவர்கிட்ட சொல்லிட்டானா நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? யாருங்க அந்த பெரியவர்? சின்ன பிள்ளைல இருந்து என்ன எடுத்து வளர்த்தவர். அவருக்கு முன்னாடி நின்னு கூட நான் பேச மாட்டேன். நான் என்ன பதில் சொல்ல போறேன், எப்படி சமாளிக்க போறேன்? ரொம்ப கோபமா இருக்கீங்களா? ஆமா, ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? அந்த பெரியவர் வந்ததும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அநாத பொண்ணு ரயில் தவறிங்க வந்துட்டா அவளுக்கு? நம்ப மாட்டாரே, நம்ப மாட்டாரே. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, சின்ன பிள்ளைங்க இருந்து என்கிட்டதான் விளையாண்டுகிட்டே இருப்பா. நான் தான் அவளை தூக்கி வச்சிருப்பேன். அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என் உயிரை வாங்குறாரு. அதுக்கு பயந்துகிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் நான் போன வருஷம் லீவ்ல போகும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போய் சொல்லியிருக்கேன். ஏன்டா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டாரு. தாலி கட்டின உடனே என் பொண்டாட்டிக்கு எனக்கு தகராறு வந்துருச்சு, அதனால ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு போய் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது, உண்மையான கொண்டாடி தான் நினைச்சுக்கிட்டு ஏண்டா என்கிட்ட சொல்லுன்னு என்ன வந்து பட்ட கிளப்ப போறாரு. நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த ரயிலே நான் இந்த பாலா போன ஸ்டேஷன்ல ராத்திரிக்கு ராத்திரி தானே ரயில் நிக்கும். பகல் பூரா அவனை வச்சுக்கிட்டு என்ன? ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லி கூட செயலையாவது ஒண்ணு ஏற்றி இருப்போம், அப்பதான் எனக்கு நிம்மதி. இதாடி பண்ண ஜெயகோபால் போது
வெரி குட் வெரி குட். வானம் வேற நீலமா இருக்குது. வானம் நீலமா இல்லாம பச்சையா இருக்கும். சும்மா இருக்கா சார், வெயில் நல்லா காயும். வேலை பிடிக்கணும்ல. நாம எடுக்கிற கதை மலைப்பாங்கான பிரதேசத்துல நடக்கிற மாதிரி. அதனால திடீர்னு மேகம் வரும், மூடும். அத பத்தில எங்கிட்ட கேட்க கூடாது. ஐ அம் நாட் இன்சார்ஜ் ஆஃப் மேகம். அதுக்கு யார் இன்சார்ஜ்? டைரக்டர் சார், இந்த அவுட்டோர்லயாவது எனக்கு ஒரு சின்ன வேஷம் கொடுங்களேன். ரொம்ப நாளா ஒரு ஆசை. உங்களுக்கு நிச்சயமா வேஷம் இருக்கு சார். நீங்க என்ன சாதாரண ஆளா? ஹீரோயினுடைய மேனேஜர். ஆமா, இவனை கூஜான்னு சொன்னீங்க. ஐயோ, சமய சந்தர்ப்பம் இல்லாம நீங்க உடனே சார். மேனேஜருங்க, அவர் மேனேஜருங்க. கொஞ்சம் வாங்களே. காலையிலேயே என்ன ரகசியம்? பெரிய விஷயமா ஒண்ணு நடந்த வாழ்க்கையில வெறுத்து ஓடுற சில காட்சிகள் வருது. அந்த காட்சிகள்ல நம்ம சுமதிக்கு பதிலா இந்த வசந்தி வச்சு கேமரா ரொம்ப தூரத்துல வச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம். சில ஆங்கிள்ல நம்ம ஹீரோயினை விட இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. ஐ லைக் ஹர், ஐ லைக் ஹர். யூ லைக் ஹர் பட் யூ டோன்ட் டச் ஹர். ஏற்கனவே ஒரு ரோல் கிடையாது. அப்ப சுமதி இல்லாமே நிறைய ஷாட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லுங்க. மேனேஜ் பண்ணலாம். அதான் கடவுள் உங்களுக்கு பெரிய தலையா கொடுத்துறான். திங்க் பண்ணி திங்க் பண்ணா அது பெருசா விட்டே போகுது. பெரிய திங்கர். எப்படி சுமதி எந்த ஸ்டேஷன்ல இறங்கனான்னு சொன்ன? தெரியல சார், நான் தூங்கிட்டேன். யாரு முக்கியமோ அவ முழிச்சுட்டே இறங்கிட்டா. நீ தூங்கிட்ட, உன்னெல்லாம் புறாண்டணும். என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க? ரொம்ப தமாஷை கஜகஜ அப்படிலக்கா. நீ என்ன, உனக்கு கோபம் தான், நீ என்ன புறாண்ட? இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? டைரக்டர் உன்னை வச்சு ஷார்ட் எடுக்க போறாரு. காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? நல்ல ஓவலா கொண்டாரு சொல்லுங்க. ஓவலா? அப்படியா சமாச்சாரம்? என் மருமகன் ராத்திரியே வந்தாச்சா? இந்த பையன் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. ராத்திரி எல்லாம் ஒரே மழையாச்சுங்களா, அதனால வர முடியலையோ என்னமோ. பொண்ணு, ஐயோ, என்ன அழகா இருந்தாங்க தெரியுமா? நம்ம துரை நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். இந்த அம்மா தான் காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலை எல்லாம் இவங்க தான் செய்யறாங்க. என் மருமகனாச்சே, நல்ல பொண்ணாதான் இருக்க முடியும். சரி சரி, நீ எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. அந்த பயலையும் மருமகனையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா, ஜீப்புக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. சரி சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மது. வா மது. நேத்து ராத்திரி தூக்கமே வரல. அப்படியே உன் வீட்டு பக்கம் வரலாம்னு வந்தேன். ஆனா வீட்டுக்குள்ள பெண் குரல் கேட்டுச்சு. என்னடா, நம்ம மது நல்ல பையனாச்சே, வீட்டுக்குள்ள பெண் குரல் கேக்குதேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் காலையில பால்காரன் சொன்னான், உன் மனைவி ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா. உங்கள்கிட்ட சொல்லிட்டானா? நல்ல சமாச்சாரம் தானே. ஆமா, எப்ப விருந்து வைக்க போற? விருந்து அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் சார், அடுத்த ட்ரெயின் எப்ப வருது? அதை ஏன் கேக்குற? நேத்து பெஞ்ச மழையில இங்க இருந்து 20 மைல் தொலைவுல இருக்கிற காலாடிங்கிற ஊர்கிட்ட பிரிட்ஜ் உடஞ்சு போச்சான். இந்த பக்கம் போக்குவரத்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு இப்பதான் போன் வந்துச்சு. ஆமா, நான் செத்தேன். நீங்க தான் அந்த பெரிய ஐயாவா சார்? அவர் வந்து ஏமா, அவனுக்கு தான் அறிவு இல்ல. நீயாவது புத்தி சொல்லிருக்கவனா? சார், நீங்க என்ன ரொம்ப தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறேன்? அவனை எவ்வளவு செல்லமா வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கிறேன். நீ வந்திருக்கிற விஷயத்த ஒரு பால்காரன் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? சார் வந்து இடமா, என் பொண்ண பிடிக்கலன்னா நான் என்ன சொல்லிட போறேன்? சரி, உங்க கல்யாணத்துக்கு தான் சொல்லி அனுப்பலையா? நீ வந்திருக்கிற விஷயத்த ஏன் மறைச்சான்? அதுதோ நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என் கால விடலையே. விடு என் கால. என்னங்க வந்து பேசப்படா, முதல்ல கால விடு. விடு அப்பா, தீர்க்க ஐசா பூவும் போட்டுமா, சௌரியம் சௌரியமா இருக்கணும். அம்மா, இந்த பயம் இருக்கிறானே, ஒண்ணும் தெரியாத முரட்டு பயம். வெளி உலகமே தெரியாதபடி அவனை நான் தாமா வளர்த்துட்டேன். போன வருஷம் பாரு, ஒரு வாரம் லீவு தாரண்டா, ஊரை சுத்தி பாத்துட்டு போடான்னு அவன் ஒன்னே சுத்தி இருக்கிறான். பயம் பரவாயில்ல சார். சார், நான் யாருன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சார். உனக்கு என்னமா லாலா அட லட்டு மாதிரி இருக்கிற? ஒன்னு அவன் கல்யாணம் பண்ணதை என்கிட்ட சொல்ல மறைச்சிருக்கிறான், உன்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரதுக்கு பயந்துருக்கிறான். ஆனா இப்ப நல்லா வசம்மா மாட்டிக்கிட்டான், வசம்மா மாட்டிக்கிட்டான் சார்.
நீங்க அனாவசியமா எதையோ கற்பனை பண்ணிட்டு போறீங்க. ஓம் புருஷனை நீ விட்டு கொடுத்துருவியா? ஆனா ஒண்ணு, எனக்கு என்ன வழின்னு வந்து நின்ன பாரு. இது நல்ல ஜோக்கு சார். பொல்லாத கோவம் வரும் தெரியுமா சார். என்ன சார் மோர் மாமான்னு அழகா கூப்பிடு. இல்ல இன்னும் மரியாதை வச்சு கூப்பிடணும்னு அங்க ஒரு நாரை தூக்கி போடு. மாமன் நார். அடாடாடா, எவ்வளவு அடக்கமான பொண்ணு. உன்னோட அருமை அந்த பயலுக்கு தெரியல. அப்புறம் அவன் எங்க போனா இப்போ? என்ன உடனே ஊருக்கு அனுப்புறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருக்காருங்க. என்ன தைரியம், வந்தது வராம தகராறு தானா? உன்னை அனுப்பிச்சிட முடியுமா? அவனுக்கு அவ்வளவு எனக்கு என் மகளுக்கு என்னடா நிறைய பணம் இருக்குது, ஒரு காஞ்ச பைய வந்து எடுத்துட்டு போமே போறா? ஐயா நீங்க யோசனை பண்ணாம பேசுறீங்க, இது ஒண்ணு நல்லா இல்லைங்க. முதல்ல அவளை ஊருக்கு அனுப்பிச்சுட்டு வா, பண்ண உடைச்சு போடுவேன். போய் வேலையே போ, போ சொல்ல போமா. என்னது இப்ப எப்படிங்க? எங்க என்னடா முறைக்கிற, முழிய எடுத்து போடுவேன். என் தம்பி கட்டிக்கிட்டா மட்டும் போறதுடா, கட்டி காக்கறதுக்கும் தெரியும். போ வீட்டுல போய் பேசுறேன். ஓடா ஓடா ஓடா. சச்சு சச்சு, அப்பா கூட வீட்டுல இல்ல, புஸ்தகம் படிக்கிற நேரமா இது. சச்சு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு வாமே சார். கொஞ்சமா இருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஐயோ நான் சொல்றத கேட்டானே இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அது இல்ல, இந்த கதையில வசந்தகுமாரிங்கிற பொண்ணு வீரகேசரிங்கிற தன் காதலங்கிட்ட, நீங்க ஒரு புலியாவது நேருக்கு நேர் நின்று கொண்டாட்டா நான் அவங்களை கல்யாணம் செய்துக்குவேன்னு சொன்னான். உடனே வீரகேசரி புலிய கொண்டுட்டா. என் தலையில கண்ண தூக்கி போட்டான். நீ கண்டத படிச்சாரெல்லாம் மனசுல ஊறிட போகுது. நாளைக்கே என்ன பார்த்து ஒரு புலிய கொண்டுட்டு வான்னு சொல்ல போறேன். அதுவும் நேரா நின்று தானா? நிஜமாவே நான் ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப நம்ம கல்யாணமே நடக்க போறது இல்லையா? எதையாவது பேத்தாதீங்க. நேத்தி படிச்ச கதையில யார் எதை கொண்டா? பிருத்திவிராஜ் சம்யுக்தியை கொண்டாரா? வளராதீங்க. எவ்வளவு வீரத்தோட எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிச்சு குதிரை மேல தூக்கிட்டு போனா தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் குதிரை மேல ஏறணும், உன்னையும் கூடவே கூட்டி போன குதிரை மேல, உன்னை அது முதுகுல ஏத்துறதுக்கு ஒரு ஸ்டூல் வேற வேணும். என்ன விளையாட்டியா? நான் விளையாட்டுக்கு சொல்லல, இப்படிப்பட்ட துணிச்சல்காரர் தான் என் கையை பிடிக்க முடியும். கையை பிடிச்சிட்டேன் இப்ப சொல்லு, நான் துணிச்சல்காரன் தானே? கைய பிடிக்கிறத துணிச்சல் சொல்லல, வீரகேசரி பிருத்திவிராஜ் மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிட்டாங்களே, அவங்கள பத்தி நமக்கு என்ன? சரி சரி சரி, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். புலி குதிரை நீ கவலைப்படாத, குதிரையை கொண்டுட்டு புலி மேல கொண்டற. புலிய கொண்டுட்டு குதிரை மேல கொண்டற. சச்சு நான் குதிரையை பாத்திருக்கேன், புலி எப்படி இருக்கும்? ஓடி போய் ஓ சித்திக்கிட்ட சொல்லி ஆறாம் தேதி எடுத்துட்டு போறதல்ல. வெரி குட். எப்படா என் மருமக அப்சரசு மாதிரி இல்ல, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத மாமா. அப்சரஸ் அது, அதுக்கும் ஒரு படி மேல. என்ன இவங்க ஆராத்தி எடுத்துக்கிட்டு வராங்களா, இல்ல ஆராத்தி இவங்க சுண்டிக்கிறாங்களா தெரியலையே. பார்வதி பார்வதி, இங்க பாத்தியா நம்ம மது இருக்கிறானே, அவனுடைய சம்சாரம். நம்ம விட்டு மருமக எப்படி இருக்கிறா பாத்துல? மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க. இந்த மகாலட்சுமியே நம்ம வீட்டு கூட்டிட்டு வராம இருக்கு அந்த பையன் கண்டது. இப்ப ஏங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே சரஸ்வதி லட்சுமி எனக்கு சரஸ்வதி. சும்மா இரண்டா கேட்ட நட்சத்திரத்துல பிறந்த பயலே. மாமா உங்க நட்சத்திரம் அது உங்க அக்காட சொல்லுடா. தீர்க்க சுமங்கலியா குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும். அம்மா ஒட்டு வச்சுக்கேடா. ஆமா உன் பேர் என்ன சொன்ன? சுசுந்தரி. அம்மா இவனை 12 வயசுல இருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு வரேன். இவனுக்கு ஒரு இடமும் தெரியாது போ, ஆனா ஒண்ணு தெரியும், வேட்டையாட தெரியும், எஸ்டேட் தெரியும். சதா ஆன பின்னாலையும் புலி பின்னாலையும் இப்படியே மிருகத்தோட மிருகமா இருப்பான். இவனை நீதான் மனுஷனாக்கணும். ஆக்குவியா? ஏண்டா ஏ முன்னாலே நீ மிரட்டுறியா? பாருமா இவனுக்கு புத்தி வர்ற வரைக்கும் நீ இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். உங்க ரெண்டு பேருக்கும் தனியா ஒரு ரூம் தர்றேன். என்னடா உருவுற சரஸ்வதி? நம்ம மருமக கட்டின சேலையோட வந்திருக்கு, அதுக்கு நகை புடவை எல்லாம் நீதான் கொடுக்கணும். வாங்க என் பின்னாடி. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறவும் வரப்படாது. இந்த பையன் இருக்கிறான் பாரு, உங்ககிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணுமா? மாமா ரெண்டு மா சொல்லு, நான் நிக்கிறேன் அந்த இடத்துல. போடா மேல எனக்கு ரூம் கூட்டிட்டு போ. உங்களுக்கு ஒண்ணு
நேரம் மருமாட கூட்டிட்டு போ, மேல ஏதோ ரூம் கூட்டிட்டு போடா. என்ன ஜோடி, என்ன ஜோடி, பொருத்தம்னா இப்படி இருக்கு. அது சரிங்க, நீங்க வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். உங்களுக்கு ரொம்ப நேரமா ஆர்எஸ் கரைச்சு வச்சிருக்காங்க, ஆறு போட போகுது. என்னங்க இந்த ரூம் நல்லாவே இருக்கு இல்லீங்க? பெரியவர்கிட்ட மாட்டிட்டு வேதனைப்பட்டு ரசிக்கிறியா? என்ன என்கிட்ட சும்மா சத்தம் போடுறீங்க? பெண்ணை இப்பவே போய் பெரியவர்கிட்ட உண்மை சொல்லிடுங்க. வேண்டாம் வேண்டாம், அவர் ஒரு மாதிரி சேச்ச. பெரியவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் என்ன சொந்த மருமக மாதிரி நினைச்சுக்கிட்டு எவ்வளவு அன்பா பேசுறாரு. மறுபடியும் ரசிக்கிறியா? ஆமா, நான் தான் கேக்குறேன், காலம் பூரா இங்கேயே தங்குறது அபிப்பிராயமா? நான் போறேன்னாலும் பெரியவர் என்ன விட மாட்டார் போல இருக்கு. ஐயோ, எனக்கு இப்ப வர்ற கோபம் எல்லாம் அந்த இன்ஜின் டிரைவர் மேலதான். அவ ஏன் நடராத்துல வண்டியை நிறுத்துவானே, நீ இறங்குவானே, இங்க வருவானே, என் கழுத்து அறுப்பானே? இத பாருங்க, சலிச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்ல. மேற்கொண்டு இந்த ஆபத்துல இருந்து தப்ப என்ன வழின்னு பாருங்க. என்ன வழி? எனக்கு இப்ப மூளையே வேலை செய்யல. இப்ப மட்டும்தானா இல்ல எப்பவுமே? கிண்டலா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? சண்டை போடாதீங்க, வெந்நீர் எடுத்து வைக்கிறேன், போய் குளிக்கிறீங்களா? வெந்நீர் எடுத்து நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் சம்சாரம் என்ன நினைப்பா? எனக்கு வர கோபத்துக்குள்ளாரு கொஞ்சம் விசாரிங்க. ஏண்டா பொடி பயல, என் மரும வந்து வராதுக்குள்ளார சண்டை போடுறியா? ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ ஒண்ணு சொல்ல வேணாம், நான் ஒண்ணு கேட்க வேணாம், என் மரும சொல்றதான் நீ கேட்கணும். என்னம்மா? முதல்ல டவல் எடுத்துக்கிட்டு போய் குளிச்சுட்டு வர சொல்லுங்க மாமா. ஓடு 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 ஓடு, போய் குளிச்சுட்டு வா போ. கோழியடா, அம்மா இந்த பய உங்ககிட்ட ஏதாவது சண்டைக்கு வந்தா என்ன கூப்பிடு, முடிய நோண்டிடுறேன். டேய் நில்றா, என்ன மீன் பிடிக்க போறான? நில்லு. நீ லட்சணமா குளிச்சிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என் மருமகளை கூட்டிக்கிட்டு ஜீப்பு கார்ல போய் நம்ம தோட்டம் தூரவெல்லாம் காட்டி விட்டு கரெக்டா 6 மணிக்கு இங்க இருக்கணும். நில்லு, ஒரு பூஜை ஒண்ணு வச்சிருக்கிறேன், நில்லு. அதுல நீங்க ரெண்டு பேரும் கலந்துக்கணும், நில்லுடா. அப்புறம் ஒரு சடங்கு ஒண்ணு இருக்கு, அது என்ன ஏதுன்னு இப்ப சொல்ல மாட்டேன். போ, இப்ப போகலாம்டா, முடிச்சிட்டேன். அம்மா நான் வரட்டுமா? சுந்தரி, இதெல்லாம் உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு புடவையா? பரவாயில்ல, இருக்கட்டும். இத உனக்கு கொடுத்து சாக்கு வச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு 1 டசன் புடவை ஆர்டர் பண்ணிட மாட்டேன். அப்படியா? இத பாரு சுந்தரி, எந்த விதமான கூச்சமும் வேண்டாம், இது உன் வீடு மாதிரி. என்ன
என்ன சார் இது வெயில் போயிட்டே இருக்கு, நீங்க மட்டும் இருக்கீங்க, சீக்கிரம் வேலை ஆரம்பிங்க சார். யோ கருவாடா யா காய வைக்க போறோம், படம் தானே எடுக்கிற, இந்த வெயில் போதையா, நீங்க எடுங்க டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் ரெடி? ரெடி சார். எஸ் கே ஓடியா? சரி சார். கேமராமேன் ரெடி? ரெடி சார். யா ஸ்டார்ட் ரெடி. ஆ பண்ணே ஓடுமா கேமராமேன், மிஸ் கைக்கு பான் பண்ணு. நல்ல கரெக்ட. என்ன சார் அந்த பொண்ணு ஓடிட்டே இருந்து இந்தாலும் மானத்தை பார்த்து எடுத்துட்டு இருக்கான், என்ன ஆயிடுதா? கட்டின வரச சொல்ல வேண்டியதானே ஐயா. எம்மாடி கண்ணே பொண்ணு ஓடா. அடுத்தது என்ன சார்? இனிமே நான் ஓட வேண்டியதா ஐயா? என்ன சார் சொல்றீங்க? சுமதி இல்லாம எடுக்க வேண்டிய ஷூட்டிங் எல்லாம் எடுத்தாச்சு, இனிமே ஹீரோயின் வந்தா தான் மேல் கொண்டு படப்பிடிப்பு. ஐயோ எம்மாடி ஏதாவது பண்ணுதா? உடம்புக்கு ஒண்ணு இல்லையா? நான் சொல்லல, சில ஆங்கிள்ஸ் நல்லாவே இருப்பானு. இந்த மாவல்ட்டு உன்னை கொல்றேன். சும்மா இருக்கியா? விஷயத்துக்கு வருவோம்யா, ஷூட்டிங் விஷயத்துக்கு வருவோம். சுமதி வரலன்னா நீங்க சமாதி. நான் மெட்ராஸ்ல கண்காவ கூட போட்டு கேட்டேன், ஒரு தகவல் கிடைக்கல. அறிவு கட்டுவனே உன்னை கூப்பிடறாரு. உன்னதான் இது என்னமா சரி பெரிய சந்தோஷமான செய்தியா? சிரிச்சுட்டே சொல்றிய. பைனான்சர் வேற நிக்கலாம், நம்ம காதல உண்டா? என்னக்குது உங்க காதல ஏதாவது உண்டுதே? சரி சரி, தயவுசெய்து யாரும் என்ன குழப்பாதீங்க. நான் இப்படி செய்ய போறேன், நடிகை சுமதியை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 1000 ரூபாய் இனாம்னு நாளைக்கு பேப்பர்ல பெருசா விளம்பரம் போட்டு போறேன். ஏயா விளம்பரமா கொடுக்க போற? கேட்டப்பெல்லாம் பணம் கொடுக்குற உண்மைதா? எனக்கு லட்சுமி மாதிரி உன்னை திட்டக்கூடாது. நீ சில நேரத்துல கொடுக்குற ரோதனை இருக்குதே, உங்ககிட்ட ஏண்டா பணம் வாங்கணும்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே கம்பெனிக்கு நல்ல பேரு, இதுல பேர் போன டைரக்டர் வேற போட்டுருக்கோம். இவர் பெரிய செசில் பி டிமேல், 100 படம் எடுத்தவர், என்னத்தான் படம் டைரக்ட் பண்ண வேற ஏமா வருவா இவனுக்கு? இந்த லட்சத்துல பத்திரிகையில கதாநாயகி காணோம்னு விளம்பரம் கொடுக்க போற, நீ கம்பெனிக்கு வியாபாரம் ஆகுமையா? ஆகாது. இப்ப என்ன செய்யலாங்கிற? நான் சொல்றேன், சாமான்லாம் பேக் பண்ணிட்டு மெட்ராஸ்க்கு போயிடுவோம். சுமதி இல்லன்னா இனிமே ஷூட்டிங் இல்ல, எதுக்கா வீண் செலவு? வெரி குட் ஐடியா, நல்ல ஐடியா. பூஜை எல்லாம் ஒழுங்கா முடிச்சீங்கடா, அம்பாடு பொண்ணு குறை வைக்கலையே? ஒண்ணும் குறை இல்ல, உங்களை கேட்கல, கடவுளை கேட்கறாரு. விளையாடுற தம்பி, வருஷம் வருஷம் வழக்கமா செய்யறதுதான் இந்த வருஷம் செஞ்சிருக்கேன். உபத்திரம் தாங்க முடியாத எங்க தோட்டங்களை பாத்தியே எப்படி இருந்துச்சு? எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்கிற தோட்டங்களையும் அருவிகளையும் பார்க்க பார்க்க பரவசமா இருந்தது. அருவியுமா பச்சையா இருந்ததே? மறுபடியும் ஞாபகப்படுத்தாதான் ஐயா, இவ அருவியை பார்த்தா அதுல குதிக்கணுங்கிறா, மலையை பார்த்தா உச்சியில போகணுங்கிறா, பள்ளத்தை பார்த்தா உருளணுங்கிறா. ஏமாமா இது ஒரு டைப்பான வியாதியா இருக்குமோ? எஸ்டேட்டுக்கு புதுசு இல்ல, எல்லாம் போக போக சரியா போகுது. சுந்தரி, வருஷா வருஷம் காலாகாரத்துல மழை பெய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜை. பூஜை முடிஞ்ச உடனே புது தம்பதிகளுக்கு புடவை வேட்டி கொடுக்கறது பழக்கம். இந்த வருஷம் பூஜைக்கு அந்த புது தம்பதிகள் நீங்க தான். அடுத்த வருஷம் பூஜைக்கு நானும் சச்சு வந்தான் அந்த புது தம்பதிகள். சம்சாரத்தோட தம்பின்னு சும்மா விடுறா, எங்க அக்கா புருஷனே நானும் பாத்துட்டு இருக்கேன். சரி அப்புறம் பேசுவோம். உசாரியா ஐயா, அப்படி வாங்க, அது அப்படி கொடுங்க. உங்க கையாலே அந்த புடவை வேட்டிய வாங்கி தம்பி பையிட்ட கொடுங்க. தேங்கோட மகமாயி தாயே, இந்த வருஷம் நல்லா மழை பெய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த வேஷ்டியை நீ கட்டிக்க, புடவை சுந்தரிகிட்ட கொடு. வா வாங்கடா. இந்த வருஷம் மழை நல்லா பெய்யுமே, ஏன்னா நம்ம புது தம்பதிகள் பாரு. மூஞ்சி மோர கட்டி ஏங்க, மழை நல்லா இருக்குல்ல? ஆமா இருக்கு. ஐயா என்ன இதெல்லாம்? ஏ நான் அன்னைக்கு சொல்லல, ஒரு சடங்கு இருக்குன்னு. அதுதான் இதெல்லாம். எதுவும் மறுபடி செய்யணுங்கிறதா அவருடைய ஆசை. ஆமா சந்தனத்தை எடுத்துக்கமா? எடுத்துக்கமா. அவன் கழுத்துல தடவுமா? ஐயா தடவு. தம்பி சந்தனம் தேடு, கழுத்துல தடவு. தடவுடா சச்சு, சந்தன பலா வேடு, சந்தனத்தை இங்க தடவு. இவனு சந்தனத்தையா தடவுறது? சாம்பாரை கொண்டாந்து தடவு. டேய் இதெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு செய்யற சடங்குடா. அடுத்த வருஷம் எப்படி எங்களுக்குள்ள கல்யாணம் நடக்க போகுது? ஐயே மூஞ்சிய பாரு கண்ணா, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தம்பி பழத்தை ஒண்ணு கையில எடு. ஆகுமா அதுல போடு. அதே மாதிரி நீ ஒரு பழத்தை எடுத்துக்கமா. என்ன புளி புளிக்குதா? புளிச்சாலும் பரவாயில்ல. சச்சு ஆதாட்டே மது சார், ஒரு பழம் இருக்க. சும்மா இரண்டா சும்மா. தம்பி கட்ட 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 கட்டன்னு குடி. பாக்கி அங்க குடு, மிச்சம் வைக்காம குடிமா. குடி குடி. ரெண்டு பேரும் எழுந்துருங்க, என் பின்னால வாங்க.
தம்பி, உறவு குடி போ. ஐயா, கூட்டிட்டு போ. அம்மா, நீங்க எங்க நின்னுட்டீங்க? கீழே வாங்க. இந்த கடவுள் சும்மா இருக்க மாட்டார் போல இருக்கு. எதுக்காக இதெல்லாம்? ஐயோ, என்ன போறா? ஐயா, இது என்ன இருக்காங்களா? எல்லாம் உள்ள போ, உள்ள போனா போயிடும். வேடிக்கையா இருக்குல்ல பாருவே, பேச்செல்லாம் சரியில்லை, எனக்கே நம்பிக்கை இல்லை. மனசுல கலங்கமே இல்லாம இவங்க இப்படி சுதந்திரமா வேலை செய்யறத பாக்கும் போது எனக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கு தெரியுமா? நீ பட்டணத்துல இருந்து வந்தவ, அதனாலதான் உனக்கு எதை பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கு. ஏனுங்கம்மா, இங்க நம்ம வீட்டுல வர்றாங்க. நம்ம துறையில மேனேஜர், அவங்க சம்சாரம் கும்பிடுறேன்மா. எனக்கு இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம். இப்ப வேலை செய்துகிட்டு இருக்கீங்களே, இதை எனக்கு கத்து தரீங்களா? அதோ சச்சு, அதோ சுந்தரி, அதோ சச்சு, சுந்தரி, சச்சு. ஏய் டேய், ஏன்டா இப்படி ஏளம் கூடுறீங்க? ஏமா, நான் அங்க தேடுற இங்க நிக்கிறீங்க. இல்லப்பா, காலையில எழுந்த உடனே இந்த இடத்தல பாக்கணும்னு இவதான் என்ன கூட்டிட்டு வந்தா. எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எப்பவுமே வெளியில இந்த பெண்களோட பெண்களா காட்டுல வேலை செய்யணும் போல ஆசையா இருக்கு. நீ வேலை செய்யணுமா? இவன் மொண்டாட்டி தானே. மாமா, இனிமே ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய கூலி மிச்சம்.
இங்கெல்லாம் என்ன காத்து அடிக்குது? நீ இந்த காத்துல நடந்தனாக்கா ஜோரம் வந்துடாது. முகூர்த்த நாள் இன்னைக்கு என்ன பண்றது? யாரா உனக்கு முகூர்த்த வச்சு தலையரா? உங்க அரைஞ்சனா நடக்காது. நீங்க அரைஞ்சா அக்கா கிட்ட சொல்லுவேன், அக்கா உங்கள அறிவாங்கல. இப்படியே பயமுறுத்துறானு மது, என் சார்புல ஒண்ணு பையன் அப்படி போடு. சுந்தரி, நம்ம பெரிய பங்களாவுக்கு புறப்படு. ஐயா, நீங்க அவளை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் காட்டு பங்களாவுக்கு போறேன். என் மருமக என் கூட இருக்கும் போது காட்டு பங்களாவில உனக்கு என்ன வேலை? மாமா, அவங்க 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 வீட்டுல இருக்கிறதா நல்லது, அப்பதான் எனக்கும் சச்சுக்கும் நிம்மதி. ஆமா மாமா, உங்களை கெஞ்சி கேக்குறேன், நானும் அவர் கூடவே காட்டு பங்களாவுக்கு போயிடுறேன். அடிக்கடி வந்து உங்களை பாத்துட்டு போறோம். அவன் தான் என்னமோ வளர்றானா, நீ என்னம்மா? மாமா, நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க, நான் இவரோடவே போறேன். ஐயா, ஒத்துக்காதீங்க ஒத்துக்காதீங்க, இவ என் கூட வந்தா எனக்கு தான் தொல்ல. பாத்தீங்களா மாமா, நான் இவரோட இருந்தா பெரிய தொல்லையா? எடா, கூட இருந்தா தொல்லையா? உன்ன நாலு பேர் மத்தியில அடிக்கப்படான்னு பாக்குறேன். ஐயோ, கைய கொண்டா கைய, இந்த ஐயோ புடிமா. ஐயோ ஐயோ ஐயோ, காட்டு பங்களாவுக்கே நீ போமா, இவன் கூட போய் குடும்பம் நடத்த, அப்பதான் இவன் சரிபட்டு வருவான். ஐயோ, கூட்டிட்டு போ. மாமா, அங்க ஏதாவது தகராறு பண்ணாரு? ஓடி வந்து சொல்லு, உரிச்சு எடுத்து விடுறேன். குடிக்கப்படா, கைய விடாத. பெரிய தொந்தரவா போச்சு. சச்சு சச்சு,
எனக்கு வர கோபத்துக்கு நான் அறைய போறேன். அதுக்கு இல்லம்மா, இப்ப நீ உட்கார்ந்துருக்க போஸ் அவ்வளவு நல்லா இல்ல. முன்னால உட்கார்ந்து அதே மாதிரி உட்காருக்கண்ணா. இப்ப நீ போறியா? விடு, என்ன விடு. நான் விட மாட்டேன், விட மாட்டேன். என்னடா அது? இதாயா ரஜி மன்மதன் போஸ். பெரிய மனுஷன் ஒண்ணு கண்டிக்கப்படாதடா ராஜா. மாமா, நீ ஆயிரம் தடவை என்ன மாமான்னு கூப்பிடு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவசரப்பட்டு நான் மருமகனே அப்படி நட மாட்டேன். ஆனா உன்னை சுத்தி என் கண்ணு வட்டம் விட்டுக்கிட்டே இருக்கு. மாமா கண்ணு இருக்குதே, நல்ல கண்ணு, தூங்கும் போது கூட முழிச்சுக்கிட்டே இருக்கும். போக மாமா, போக்கிறீ மாமா. பய நல்ல பயதான், இருந்தாலும் நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கணும். உன் இதயத்தின் படிகளில் நான் தவழ்ந்து கொண்டே மேல் நோக்கி வருகிறேன். என்ன நீ ஏற்றுக் குழந்து கெஞ்சி கேட்கிறான் அருண். அவள் சிரித்தாள். அவனுடைய அந்த பேச்சுக்காக அல்ல, தன்னுடைய இதயத்தின் வாசலை என்றும் அவனுக்காகவே திறந்து வைத்திருப்பவள் அவன். ஆனால் பெண் அல்லவன், தன்னுடைய காதலை இவ்வளவு சீக்கிரம் அவனிடம் சொல்லிக் கொள்ள விரும்பவில்லை. அவன் மறுபடியும் அவளை பார்த்தான், அவள் அவனை பார்க்கிறாள். இருவருமே சொர்க்கத்தின் முதற்படி நின்று கொண்டிருந்தார்கள். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க அப்படியே போயிட்டு வந்து. அவர்களுடைய முதல் சந்திப்பில் ஒரு ரசமான சம்பவம். அருண் பெரிய பணக்காரன், கார் வைத்திருப்பவன். ஒரு நாள் பீச்சில் காரில் போய்க் கொண்டிருந்த போது ஒரு பெண் தன்னந்தனியாக பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தாள். அவள் அவனை தட்டி அழைத்தாள். அருண் பயத்தோடு காரை நிறுத்தினான். அவளை பற்றி ஒன்றுமே தெரியாத நிலை. அவள் யாரோ, எப்படிப்பட்டவளோ, வேறு வழியின்றி காரில் ஏற்றிக்கொள்ள நேர்ந்தது. ஒவ்வொரு திருப்பத்திலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் இடித்துக் கொண்ட போது உள்ளங்கள் ஒன்றியது. என்ன லலிதா, என்னுடைய கேள்விக்கு என்ன பதில் என்று மறுபடியும் அருண் கேட்க அவள் மௌனமாக சிரித்தாள். அவன் அவளை தொட்டான். அவள் பதுமையாக இருந்தாள். அருகில் சென்றான், அவளை வாரி எடுத்துக்கொள்ள. பின்பு அவன் அவளை அணைக்க, அவள் அவனை அணைக்க சொர்க்கத்தின் படிகளில் மேல் நோக்கி போய்கொண்டே இருந்தார்கள். இத பாருங்க, நீங்க இப்படியே புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்க வாழ்க்கை பூராவும் வரும் கற்பனையிலேயே முடிஞ்சிடும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். உண்மையிலேயே உங்க மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். மது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அழகான இடத்தைய, தங்கமான உங்களையும் நான் விட்டு போறதா இல்ல. இனிமே எப்போ நான் இங்கதான் உங்க கூட. கேட்டேன் விலையாக கேட்டேன்,
செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள், புன்னகை புரிந்தாள். பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ, அந்தி மஞ்சள் நிறமோ. எனக்கு இந்த கல்யாணமே ஆகல. அதான் பிரசவம் ஆகல.
கல்யாணம் ஆகலையா? அதான் அப்பா அண்ணன் சொல்லிட்டேன்ப்பா. நீங்களா போங்க, நீங்களா போங்க. நீ ஒண்ணு மனசு வச்சுக்க, நீங்க போங்க. என்னடா இவர் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா, இவருக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. என்ன துடிச்சல் இருந்தா எங்க மேனேஜர் மதுவையா நீங்க ஏமாத்த பாத்துப்பீங்க? இப்போ என் மாமா கிட்ட போய் உண்மையை சொல்ல போறேன். நீங்க கம்பி எண்ண வேண்டியதான். அவசரப்படாதீங்க, இந்த போட்டோவை மது பாத்து தர. இனிமே தான் காட்ட போறேன் சுந்தரா. நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் அவர் மனைவி இல்ல, நான் நடிகை சுமதி தான். அம்மா சுமதி, உங்க ரெடிப்பால இந்த குடும்பத்தை ஏமாத்த பாக்காதீங்க சுந்தரா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. நான் நடிகை சுமதிங்கிறது மதுவுக்கு தெரிய வேண்டாம். ஆமா சுந்தரம், எனக்கு எல்லா வசதி இருந்தோம், வாழ்க்கையில எந்த சுவையும் இல்லாம இருந்து என்னமோ தெரியல, இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு புது உலகத்தை பாக்குற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. சத்தியமா சொல்றேன் சுந்தரம், நான் மதுவை மனசார விரும்புறேன், அவரும் என்ன மனசார விரும்புறாரு. தயவு செய்து இந்த உண்மை அவருக்கு தெரிய வேண்டாம். என்னமா சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன் சுந்தரம், என் கற்பனைய பாழ்படுத்தினாதீங்க, என்ன மனைவி கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அப்படி துரதிருஷ்டவசமா பிரிவு ஏற்பட்டா அதை என்னால தாங்கவே முடியாது. அப்புறம் நான் ஒரு பயங்கரமான முடிவை தான் எடுக்க வேண்டி வரும். சுந்தரம், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாழ்வு கொடுங்க. நீங்க கவலை எல்லாம் மறந்து சமையல பண்ணுங்க. இந்த ரகசியம் என்னோட குளோஸ். மதுவுக்கு பாவை காப்பிட்டுனா ரொம்ப பிடிக்கும், இத்த வச்ச குபுட்டி ஏத்துக்கோ. அண்ணே, அண்ணே, யாரு அண்ணே? உண்மையிலேயே உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? தெரியலையே. உங்க சித்தப்பா மகன் சின்னச்சாமி. சித்தப்பா மகனா? சின்னசாமியா? நிஜமா? எங்க கண்ணாடி ரைட்டு? ஆமா. ஏன்னா வீட்டை விட்டு போகும்போது என்ன லட்சணம் வாடா போனேன்? என்னடா காது முடியெல்லாம் நினைச்சு போய் கரடி மாதிரி வந்து நிக்கிற? நான் இப்ப சாதாரண சின்னச்சாமி இல்ல, பட்டணத்துல நான் ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர். அடப்பாவி, அங்க எங்கடா போனேன், அங்க எங்கடா போனேன். பாருங்க அண்ணா, 20 வருஷத்துக்கு முன்னால நான் வீட்டை விட்டு ஓடினேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஓடுனது சரி, எங்க சித்தப்பா கிட்ட இருந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போனியே, அந்த பணம் என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? பல்படி வித்தன், பத்திரிகை நடத்தின, பாட்டேன். சரி, சினிமா டைரக்டர் ஆயிட்டேன். அண்ணா, நான் இப்ப ஒரு சின்ன கஷ்டத்துல இருக்கேன். நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் பாதியில நின்னுடுச்சு. நிக்கிதா? உட்கார வச்சுட்டு வந்திருக்க கூடாது. ஏண்டா பாவி, நான் அப்பவே சொன்னேன்ல, ஒழுங்கா இருடா, ஒரு 2-3 காணி நிறந்தாரு, அதை வச்சு விவசாயத்தை பாருன்னு கேட்டியா? நடந்ததை பத்தி இப்ப என்னன்னு காலை வச்சுட்டேன், முன்னுக்கு வர வேண்டிய வழியை பார்க்க வேண்டாமா? நான் உங்ககிட்ட இப்ப வந்திருக்கிறது எதுக்குன்னா, நீங்க எப்படி எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாலும். எல்லா பயலும் இருக்கும் போது ஆட்டம் போடுறீங்க, தீந்து போன உடனே அண்ணன் தம்பி கையை பிடிக்கிறேன், காலை பிடிக்கிறேன். என்னடே, ஏதோ சொந்தக்காரன் காப்பாத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். அதுவும் தவிர உங்க பெருந்தன்மை யாருக்கு வரும்? அதே பெருந்தன்மை முன்ன இருந்தது, இப்ப அது எங்கேயே தொலைஞ்சு போச்சு. உங்களை தவிர எனக்கு வேற கதையே இல்லைன்னா இப்ப அதெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது. நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க உதவி செய்யற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக போறது இல்ல, இங்கேதான் இருக்க போறேன். இன்னைக்கு நம்ம எஸ்டேட்ல ஒரு பெரிய விழா, அதுக்கு போறேன். விடான்னா என்ன? நீ விழா நடக்கிற பக்கமே போனது இல்லையா? விழான்னா அது விழா. ஓஹோ, இன்னைக்கு தொழிலாளிகளுக்கு மட்டும் 5,000 ரூபாய் கொடுக்கற அன்பளிப்பா. இன்னைக்கு தான் தொழிலாளியும் முதலாளிங்கிற வித்தியாசம் இல்லாம பழகிற நாடு. அதனால நான் அதுக்கு போயிட்டு வந்துடுறேன்.
நீ எங்க வர்ற? அண்ணா இந்த விழாவுக்கு நானும் உங்களோட வரேன். பின்ன வேணாம்னா விடவா போற. வா வா. எங்க தொழிலாளர் தினத்தை ரொம்ப விமர்சையா கொண்டாடலாம் இருக்கோம். காரணம், இது உங்களுக்கு கல்யாணமான வருஷம் இல்லையா? வாங்க 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 வாங்க. எனக்கு மாலை. உனக்கு மாலையா? உனக்கு காமாலதான் வரும். ஐயா, இந்த வருஷம் ஆட்டத்துக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்படியா? ஆட சொல்லு, ஆட சொல்லு. பிள்ளை சச்சாயி எனுங்க 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 மச்சா மச்சாயி என்னடி 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 குமரி பெண்ணின் பக்கத்திலே வந்து நில்லுங்க 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 பக்கத்திலே வந்து நில்லுங்க 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 சச்சாயி குமரி பெண்ணின் பக்கத்திலே வந்து
நில்லுங்க 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 நிக்கிறேன் 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 நிக்கிறேன். அதே உருவம், அதே நடை, அதே கண்ணு, அதே மூக்கு. ரோஜா பூ புத்திரம்தான் நெருவா. இதே மாதிரிதான் நடிகை சுமதி மாதிரியே இருக்கான்னு ஒருத்தர் சொன்னான். அதுக்கு எங்க மேனேஜர் மாதிரி என்ன தெரியுமா பண்ணா? என்ன பண்ணா? கால விட்டு கழட்டலாம். அப்புறம் என்ன பண்ணா? மறுபடியும் போட்டுக்கிட்டான். எங்கிட்ட இப்ப சொன்ன மாதிரி நடிகை சுமதினு நீ வேற அவங்ககிட்ட சொன்ன, எங்க மேனேஜர் மாதிரி இருக்கானே, கால விட்டு கழட்டுவான், மறுபடியும் போட மாட்டான். சுடை சுடை நடிக சுமதி மாதிரி வருது. சுடை நடிக சுமதி மாதிரி வருது. இந்த விஷயம் மதுவுக்கு தெரிஞ்சா? இருக்கு பாரு, என்ன பிடிச்சி திடீர்னு கூட்டத்துல தள்ளி விட்டாங்க. எனக்கு என்ன தெரியும்? நீ பரவாயில்ல, டான்ஸ் ஆட தெரிஞ்ச மாதிரி அப்படி இப்படி உடம்பு வளைச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். நம்ம பெரியவர் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்திருக்காருல, தலைய தலைய சொரிஞ்சுக்கிட்டு. அந்த ஆள் என்ன பண்ணா, நான் டான்ஸ் ஆடிக்கிற போது கிளுக்குன்னு போட்டோ எடுத்தான். எனக்கு ஒரே வெக்கமா போச்சு, நான் மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிக்கிட்டேன். ஏன் பேசாம வர்றேன்? என்னாச்சு உனக்கு? என் மேல கோவமா? அவங்க வீட்டுல யாரோ அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு.
இந்த நேரத்துல அங்க போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. நோ நோ நோ, விருந்தே உனக்காக தான். உன்னை கூட்டிட்டு போற வேலைதான் எனக்கு. புறப்பட சீக்கிரம். என்ன, நான் வீட்டோட இருக்கிறேன். நான் விருந்து கிடையாது, வீட்டோட இருக்கிறேன். வீட்டோட இருக்காத போ. என் விஷயமா ஏதாவது யோசனை பண்ணீங்களா? நான் ஒன்னே யோசனை பண்ணலையே, உன் விஷயத்தை எங்க யோசனை பண்றது? விளையாடாதீங்கன்னா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இப்ப ரொம்ப அவசியமா தேவை. யார் விளையாடுறது? நீயா அவரா? மாமா கஷ்டப்பட்டு காட்டுல உட்காந்து சம்பாதிக்கிறாரு, பொசுக்குன்னு பட்டணத்துல இருந்து வந்து திடீர்னு பணம் ஆடுதா? திடீர்னு கேக்கலையே? ஏற்கனவே கேட்டதா? மறுபடியும் கேக்குறேன். எப்ப கேட்டாலும் உனக்கு இல்ல. என்னமா ஏய், சில நேரத்துல நல்லா அடிச்சு பேசுறடா. இப்பதான் நான் ஏதாவது கேட்டாலும் அரைஞ்சுதான் கேக்குறது. அப்படியா? பின்ன உங்க சொத்துக்கும் சச்சுக்கும் நான் தானே பிற்கால வாரிசு. இப்ப என்னையே அரைஞ்சு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? தாராளமான எப்படியாவது தயவு பண்ணி பணம் கொடுக்கற முடிவுக்கு வாங்க. சரி, ரெண்டு நாள் இரு, அப்புறமா யோசிப்போம். வாங்க 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 வாமா, வா வா. என்னது இது? ஏன் இப்படி மறையற? உன்ன ஏதாவது சொன்னானா? நல்ல வப்பா இருக்க. பின்ன என்ன? இது உன்ன வாமா. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு தான் வர சொன்னேன். ஏன்னா இவங்க அடே, நான் சொல்ல மறந்துட்டேனே, இவன் தான் மது, என் வளர்ப்பு புள்ள. ஹலோ, எஸ்டேட் எல்லாம் இவன் தான் பாத்துக்கிறான். அவன் சம்சாரம் பேரு சுந்தரி. நான் அப்பவே சொல்லணும் நினைச்சேன், இந்த பொண்ணை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னா, அம்பாள் மாதிரி இருக்கு, அம்பாள் மாதிரி இருக்கு. சரி சரி, வாங்க சாப்பிட போகலாம். அறிவு இருக்கா உனக்கு? சுந்தரி பொண்ணை பார்த்து நடிகை சுமதி மாதிரி இருக்கா இருக்கான்னு சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு அவ புடிச்ச மதுசர் இருக்கான. அவர் மாதிரியா கால இருக்கிறத கழட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்தா முரட மாதிரிதான் இருக்கான். மாதிரியா முரடனா? சதா துப்பாக்கி கையுமா சுத்துறவன். உன்னெல்லாம் இன்னைக்கு வெறும் கையோட வந்திருக்கான். எதுக்கும் ஜாக்கிரதாவே இருக்கேன். போய் கொட்டிக்க. என்னங்க குதிரை மேல நின்னு கீழே விழுந்துருவேன். விளையாடுறியா? நீதான் எங்கிட்ட பந்தயம் போட்ட. முதல்ல குதிரை மேல உட்காந்து வச்சுட்டு போனோம், அடுத்தது அந்த ஒத்த கண்ணு புரிய சுடணும், அப்பதான் நம்ம கல்யாணம் பண்ணு. இப்ப குதிரை, அடுத்தது புரி. ஐயே குதிரை அது நல்லவே இல்ல. அப்படி சொல்லாத, பாலிஷ் போட்டா நல்ல பளபளா ஆகும். அப்ப ஏன் பாலிஷ் போல? இதுக்கு பாலிஷ் போட்டா பிரஷ் கட்டு போயிடும், அதுக்காகத்தான் போடல. நான் வரல. இப்படி தள்ளி போடாத, மூர்த்த நேரம் போயிட்டே இருக்குது. என்ன இது, ஓடவே மாட்டேன். நடக்குத? உடம்பு குறை, உடம்பு குறைன்னு தலைதலையே அடிச்சுக்கிற கேக்குறியா நீ? அதுவும் இல்லாம இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை இன்னைக்கு குதிரைக்கு விரதம். குள்ளுந்திங்கல குள்ளுந்திங்கல பாவம், இவ்வளவு நடக்குதே, சந்தோஷப்படு. அப்படி இந்த இயற்கை காட்சி எல்லாம் பாரு. அங்க பார்த்தா பச்சை, இங்க பார்த்தா பசேல், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல். ஒண்ணு செய்வோமா சச்சு, நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து நம்ம காதல் கொடிய இந்த மலை உச்சியில் ஏற்றுவோமா? ஏற்றுடா, ஏற்று. நீ முதல்ல என் மகளை குதிரையிலிருந்து கீழே இறக்கு. என்னடா அநியாயம், அங்க வண்டிக்காரன் குதிரைய காணும்னு கத்துறான், என் முண்டாட்டி பொண்ணை காணும்னு கத்துறான். நீ என்ன இங்க கூட்டிக்கிட்டு வந்து காதல் குடி ஏற்றுறீங்களோ? ஏற்றுறேன். மாமா, என் மேல ஒண்ணுமே தப்பு கிடையாது. உங்க பொண்ணுதான் சொல்லிச்சு நீ வீரனா இருந்தா என்ன குதிரை மேல ஏத்திட்டு போன. அட கேளுங்க. அடமடையா, அடங்காத குதிரைய நீ அடக்குனா வீரன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்படி கழுத மேலே உட்கார வச்சு சொன்னா? ஏமா, அவன் தான் கிறுக்கு பய, உன கூட அறிவு இல்லாம போச்சுது. அது உங்க பொண்ணு, அறிவை பத்தி அது கிட்ட பேசினா என்ன புரியும்? சின்ன விஷயத்த பெருசுப்படுத்துறீங்க. எதுப்பா சின்ன விஷயம்? நம்ம பாரு, நம்ம தோட்டத்துல எத்தனை பேர் செடி கிள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவங்க காதல விழுந்தா என் தலையை கிள்ளி விடுவாங்க தெரியுமா? கிடையாது. அவங்க அத்தனை பேரும் எங்க சைடு, இந்த கிழவன் தான் இடையில புகுந்து தகராறு பண்றான்னு பேசிக்கிறாங்க. போற போக பார்த்தா கொஞ்ச நாள்ல அவங்களே எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. என்ன கிழவன் சொன்னாங்களா? நான் கிழவனா குமரனாங்கிறத காட்ட நீ வீட்டுக்கு வாடா. வாமா. இடி ஜோசியம் பாக்குறீங்களா ஐயா? என்ன சோசியம் பாத்துக்கிறியா? கேளிக்கிட்டயா? நல்லா இருக்கு போங்க. நீ ஒண்ணு கிளிய பத்தி உனக்கு தெரியாது, ரெண்டு நெல்லு கொடுத்தா போதும், உன் வருங்கால வாழ்க்கையெல்லாம் புட்டு புட்டு வச்சிரும். எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. அம்மணி, வளைஞ்ச மூக்கால என் கிளி வளையாத உண்மையை தான் கூறும். நீ பார்த்து சொல்லியா? சொல்லு. உட்கார். வாடா ராஜாவா, இளம் தம்பதிகளுக்கு ரெண்டு நல்ல வார்த்தையை சொல்லு. வீரத்திலே சிவாஜி,
அறிவிலே கணேசனாய் அழகிலே பார்த்தனாய் நீலமேனி கண்ணன் ஒருவன் நிற்காமல் வருவான், பாலகன் ஒருவன் பிள்ளையாய் பிறப்பான், இன்னொரு 10 மாதத்தில் உங்களது மடியில் ஒரு குழந்தை தவழும். 10 மாசத்துல எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா? இன்னும் 10 மாசத்துலயா? ஏன் அவ்வளவு சீக்கிரம்? என்ன நீயோ? என்ன நீயோ? பாவம் இருவரும் அறிமுகம் ஆனதில் வேறென்ன லாபம்? ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தால் என்ன பாவம்? இருவரும் டைரக்டர் சாமி எழுதிக்கொண்டது.
நலம் நலமறிய அவா. நலம் நலமறிய அவா. திமிரை பத்திங்களா, நம்ம இங்க இவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கிறோம், இவன் எந்த ஊர்ல இருந்தோ நம்ம நல்லா விசாரிக்கிறான். அவர் கிடக்குறாருக்கு, மேல படிங்க சார், மேல படிங்க சார். இத போற அழகாபுரம் எஸ்டேட் சொந்தக்காரரை சந்திக்க தான் நான் இங்கு வந்தேன். இந்த எஸ்டேட் மேனேஜர் மதுவின் மனைவி தத்ரூபமாக நமது நடிகை சுமதியை போலவே இருக்கிறார்கள். சுமதியின் மறு உருவமோ என்று நீங்கள் நேரில் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் இந்த பெண்ணின் கணவர் மது பயங்கர முரடன். தன் மனைவியை சினிமா நடிகை போல் இருக்கிறாள் என்று மற்றவர்கள் கூறுவதையே விருப்பவன். நீங்கள் இங்கு நேரில் வந்தால் நாம் ஒரு முடிவுக்கு வந்து படத்தை முடிக்க வழி செய்யலாம். இப்படிக்கு டைரக்டர் சாமி. அழகாபுரம் எஸ்டேட், சுமதியை போலவே ஒரு பெண், ஆனால் கணவர் முரடன். ஏங்க, அவ காலில் விழுந்து எப்படியாவது இந்த படத்தை முடிச்சிடலாமே. ஏன் சார், நீங்க பணத்தையும் போட்டு எல்லார் காலையும் தொப்பு தொப்புன்னு ஓடுறீங்க. என் தலைவிரி புழுந்துதானே ஆகணும். ஜம்பு சார், நம்ம எல்லாம் அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு புறப்படுறோம். மூர்த்தி நீங்க வர்ற. ஐயா, நான் இருக்குங்க, ஏற்கனவே கணவர் முரடன் லெட்டர்ல இருக்கேன். நான் என்ன செஞ்சேன், நடிகை சுமதியோட ஒண்ணு விட்டாத்த காசி நாடால இருக்கலாம் ஒரு தந்தி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நடிகை சுமதி அங்க போயிருந்தா நாளைக்கே ரிப்ளை வரும் பாருங்க. என்ன, எங்களுக்கு ரிப்ளைவே தேவையில்லை. காக்கி நாடா துணி நாடா இதுவும் தேவையில்லை. நீ அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு எங்களோட வர்ற, இதே டைம் கட்டிட்டு வர்றேன். யூ ஆர் கமிங் சார். பிளேன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டுமா? ஆமா, பிளேன்ல தான் போறோம். என்ன கலகலன் கம்பெனி நடந்து பார், எல்லாம் பிளேன்ல ஒன்னா பறக்கலாம்டா. இடியட், மூணு தேர்ட் கிளாஸ் சீட் புக் பண்ணிக்கோ, நீ வித்த விட்டுல வா. என்னோட கையில துப்பாக்கி கட்டு. ஐயோ, குதிரைக்கு என்ன பேண்டே? அப்புறமா சொல்றேன். ஆமா, இந்த கருகுமலைக்கு பக்கத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சு ஒத்த கண்ணு புலி. அதை நீங்க இன்னும் சுடலையா? அது கூட கிடைக்க மாட்டேங்க. என் போராத காலம் தானே இது. சச்சு என்ன சொல்லிட்டா, அந்த புலிய நான் சுட்டாத்தான் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த புலிய நீ சொல்லுமா? அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுக்காக தானே எனக்கு குதிரைக்கு எல்லாம் கட்டு. அவன் கல்யாணத்துக்கு கட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு ஒரு பெரிய கதையே வச்சிருக்கேன். கைவசம் கதையே இருக்கா? என்னது இப்ப நான் என்ன பண்றேன், அந்த புலிய சுட்டாச்சு. நீங்க என்ன பண்றீங்க? நான் சுட்டதை நேர்ல பார்த்துதான் சச்சு கிட்ட சொல்றீங்க. அவ்வளவுதான், போய் சொல்லணுமா? என்னால முடியும். கல்யாண விஷயம் ஆபத்துல, தம்பதிகளை சேர்த்து வைங்க. சரி, போய் சொல்ல. வாழ் வருது. மறைஞ்சுங்க, மறைஞ்சுங்க. தக்க சமயம் வந்து பாராட்டுங்க. ஐயோ, உனக்கு வேண்டாம் புலியோட தட்டு. அம்மா அனுபவிக்கிறது நான் தானே. சச்சு, உன்னை பாத்துட்டேன்மா, உன்னை பாத்துட்டேன். எனக்கு அது போதும். என்ன தலையில கட்டு, குதிரைக்கு வேறடி. உன் மேல இருக்கிற வேடிதான் அந்த ஒத்த கல்லு புலிய சுட்டுட்டேன். துப்பாக்கியில குண்டே இல்ல. கொஞ்சம் ஏமாந்துருந்தேன், என் உயிரே போயிருந்திருக்கும். நம்ம பேரை சொல்றதுக்கு புலியும் இல்ல. ஒத்த கண்ணு புலி தானேன்னு நேருக்கு நேரா போயிட்டு ஓரமா பாத்துருச்சு. அவ்வளவுதான், ஒரே கொலை. என்னது? கொர்ரு கொர்ரு ஒரே சத்தம். திடீர்னு மேல பாஞ்சு நகம்பட்டாடெல்லாம் ஒரே கீறல். மறுபடியும் பாயறதுக்கு ரெடி ஆச்சா? பாக்கணும். என்னடா இது, டைம் கொடுத்து டைம் கொடுத்து பாயுது. நம்ம டைம் அவ்வளவுதானா அப்படின்னு பயம் வந்து, சரி சாவறது சாக போறோம், கடைசியா சாகறதுக்கு முன்னால ஒரு வாட்டி பேரை சொல்லுவேன். சச்சோ அப்படின்னு சத்தம் போட்டேன். அந்த அளவு கேட்டு பயந்து அந்த புலி குதிரை மேல பாய்ச்சது. குதிரை கடி பாரு, இதுதான் நேரம்னு விட்டேன் குண்டு ரெண்டு. பிளே பிளே முடிஞ்சது. பாத்தியா, நான் சுட்ட புலியோட நகை கண்ணு வத்திக்க. கருவாசல் ஒத்த கண்ணு புலி இல்ல, அது சுப்பன அடிச்சு கொன்னுடுச்சான். அதிர்ச்சியில குட்டி போட்டிருக்கோம். பிறந்த குழந்தைக்கு ஒத்த கண்ணு. அப்படியா? இப்ப என்னோட வரீங்க, சுட்ட புளிய எனக்கு காமிக்கிறீங்க. ஐயா, அது செத்து பேன்னு கிடக்கும், அந்த கன்றாவை நம்ம பாக்கணுமா? இப்ப என்னோட வரீங்களா இல்லையா? சச்சு சச்சு, என்ன பண்ணுச்சு சச்சு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில நான் இப்படி போய் சொல்லிட்டு இனிமே சொல்ல மாட்டோமா? வீட்டுக்கு வாங்க, உங்களை நல்லா கவனிக்கிறேன். குதிரை கட்டலாம் வந்து அவுக்குறேன்.
பாருங்க. பொதுவாவே இன்னைக்கு ரொம்ப சில்லுன்னு ஆமா சில்லுன்னு தான் இருக்கு. நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிற இந்த கோட் ஸ்டாண்ட் பார்க்க பார்க்க எனக்கு கோபமா வருது. எனக்கு ஆத்திரம் எரிச்சல் ரெண்டு வருது. என்ன செய்யறது என்ன செய்யறது? கட்டுண்டோ ஆமாமா கட்டுண்டோ பொறுத்திருப்போம். சுந்தரி சுந்தரி எனக்கு ஒரு யோசனை தோணுது. ரயில் பாளையமும் சரியாயி போச்சு. நீ என்ன பண்ற? நாளைக்கே ஊருக்கு புறப்படுற. போய் உங்க அப்பாவை பார்த்து, அப்பா அப்பா நான் இந்த மாதிரி ஒரு பையனை சந்திச்சேன், சும்மா சொல்லக்கூடாது, பையன் நல்ல பையன், அவனு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும்னு சொல்லி உங்க அப்பாவோட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அப்படி நாளைக்கே ஊருக்கு புறப்படுற. சுந்தரி சுந்தரி என்ன இடத்தை விட்டு ஊருக்கு போக சொல்றீங்கல்ல? அப்படி சொல்லல. என்ன விட்டு பெரிய உங்களுக்கு எப்படி மறந்து வந்தது? புரிஞ்சுக்க, உங்க அம்மா அப்பா போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா. அங்க பர்மிஷன் இல்லாம நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நீங்க என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். டூட்டியா? அப்ப இப்படி செய்யலாம். நீங்க நான் போய் உங்க அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். கூடாது. இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. போறம்மா போல. ஆனா ஒண்ணு மட்டும் நடத்துறோம். நாம இப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பூரா நமக்கு இடையில இந்த கோர்ஸ் ஸ்டாண்ட் பர்மனன்ட் நிரந்தரம். என்ன முகத்துல விட்டு அதெல்லாம் விளையாட போது இந்த பையன் கத்தியால குத்தி விட்டான். அவ்வளவுதான், விளையாட்டுல கத்தி விட்டான். ஆமா சரியான ஆள் தான். இந்த பாருங்க ஜம்பு வீட்டை காட்டுவான். நீங்க உள்ள போனோம், வெளியே வரணும். ஆனா வர்றப்போ பொண்ணை தூக்கிட்டு வந்துடணும். நாங்க இந்த ஏரிக்கு மோட்டு மேல நிப்போம். கச்சிதமா முடிச்சிடும். எதுக்கும் பேசிக்கிட்டது நல்லது. ஆமா ஆமாமா. பணம் சும்மா சொல்லக்கூடாது. பரமானந்தத்தை டைரக்டர் நம்ம படத்துல ஒரு வில்லன் வேஷம் வருதுன்னு சொன்னீங்களே, இவனையே போட்டா என்ன? அயோக்கிய பையன், திருட்டு பையன். அவன் மொழிய பாருங்க. ஆமா நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். சும்மா நெளிஞ்சுகிட்டே இருக்கியே, என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, இந்த மாசம் 18ஆம் தேதி வருதாமே. ஒவ்வொரு மாசமும் தான் 18ஆம் தேதி வருது போகுது, அது என்னப்போ? அது இல்ல, இந்த மாசம் 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாளாமே. அப்படியா? ஓஹோ, 1, 8, 9 நல்ல நாள் தான். விஷயத்துக்கு வா. அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அன்னைக்கு நீயும் மதுவும் கூடவே இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா. யாருக்கு கல்யாணம்? எனக்கு உனக்கும் தான். என்னது? எனக்கும் சுந்தரத்துக்கும். அடி சக்க, அப்பாவே தீர்மானிச்சுட்டாரா? ஆமா, இந்த கல்யாணத்துல சுந்தரத்துக்கு இஷ்டம் தானே? நல்லா கேட்டேன். இப்ப என்ன பார்த்தவர் இழிக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இழிக்கட்டும். ஒரு கை பாத்துக்க. எனக்கும் ஒரு ஆசை, இன்னும் 25 வருஷம் பொறுத்து
உங்க ரெண்டு பேரையும் ஏழு எட்டு பிள்ளைங்களோட பாக்கணும் போல இருக்கு. நீ ரொம்ப துணிச்சல்காரி தான். சுந்தரத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் அவர் பிள்ளைங்களை பார்க்கணும் நினைக்கிற பாரு. என்ன அவசரம் சச்சு? இருந்து சாப்பிட்டு போலாமே. இல்ல இல்ல, நேரம் ஆயிடுச்சு, அப்பா தேடுவார், நான் வரேன். தூக்கிட்டு போறாங்க. யாரு இதை செய்ய சொன்னா? வந்து வந்து ஐயோ ஐயோ, உண்மை சொல்லிடுறேன். சில ஆட்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தோம் சொம்மையா, அவங்களாம் வருவாங்களா? கட்டி போட்டு பின்னால உண்மையை யார் நீ? ப்ரொடியூசர். அப்படினா படம் முதலாளி? படம்னா அந்த சினிமா படமா? ஆமா. என் பேரு பரமானந்தம். என்னைக்கு படத்தை ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என்னுடைய ஆனந்தம் போயிடுச்சு. இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து என் படத்துக்கு மின்னல் வேகம்னு பேர் வச்சானுங்க. ரொம்ப டிலே, படமே முடியல. சுமத்தின்ற ஒரு பொண்ண கதாநாயகியா எங்க படத்துக்கு புக் பண்ணும். பாதி படம் முடிஞ்சது. போன மாசம் 15ஆம் தேதி வெளிப்புற படப்பிடிப்புக்காக
இந்த ஊர் வழியாதான் ரயில்ல போனோம். அங்க போய் ரயில விட்டு இறங்கி பார்த்தா ஹீரோயினை காணும். நான் தான் பணம் போட்டிருக்கேன் சார், இடிஞ்சு போட்டு சார். அதுக்கப்புறம் தான் உங்க சம்சாரம் நடிகை சுமதி மாதிரியே இருக்கிறான்னு சொல்லி டைரக்டர் எங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதி எங்களை வரவழைச்சார். அந்த பொண்ணு சுமதி மாதிரி இருக்கிறான்னு நான் லெட்டர் எழுதுனேன். அதுக்காக பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னேன். நீங்க நல்லவரா இருக்கிறதுனால ஒரு அடியோட விட்டீங்க. நானா இருந்தா ஷூட் பண்ணிருப்பேன். வெரி பேட் பீப்பிள், வெரி பேட் பீப்பிள். ஐயோ பாத்தீங்களா சார், நேரம் பார்த்து கால வர்றாங்க. நான் படம் எடுத்தது உண்மை சார், சத்தியமா சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடே தம்பு ஆல்பத்தை காட்டுறா பாருங்க. இவதான் எங்க கதாநாயகி சுமதி. நல்ல பொண்ணு, எங்க போறாத வேலை அவளை காணோம். இவளை எத்தனாம் தேதியில இருந்து காணோம்னு சொன்னீங்க? போன மாசம் 15ஆம் தேதி. போன மாசம் 15ஆம் தேதி. ஐயா உங்க மேல தப்பு இல்ல, நான் தான் தவறா புரிஞ்சுகிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க தைரியமா ஸ்டேஷனுக்கு போங்க. நீங்க சொன்னது உண்மையா இருந்தா உங்க சுமதி உங்ககிட்டயே திரும்பி வருவா. ஐயர் 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 ஐயர்
மன்னிச்சிரு சுந்தரி. சாரி சுமதி, உன்னுடைய ஆட்டத்துக்கு என்னுடைய பாராட்டுதலை இப்படித்தான் தெரிவிக்க முடியும். மது, என் பேரை உச்சரிக்கிற யோகிதை உனக்கு வேணும்னா இனிமேல் என்னை ஏமாத்தாம உண்மையை சொல். என் பேசாம உண்மை சொல். யார் மற்றவங்க யாரு நிமிர்ந்து பார்க்க கூட கூச்சப்பட முடியா? நெத்தியில குங்குமத்தோட முகத்துல மஞ்சளோட கலங்கல விளக்கம் போல இருந்த என் சுந்தரியா? இல்ல லட்சக்கணக்கான ரசிகர்களின் சந்தோஷத்துக்காக பாராட்டுக்காக உடலழகை காட்டி பிழைக்கிற நடிகை சுமதியா? என்ன மன்னிச்சிருங்க மது, மது சுமதி தானே? என்ன தவறு செய்ய? ஏன் என்னை இப்படியே மாத்துறேன்? ஆரம்பத்திலே உண்மை சொல்லியிருந்தா என்னுடைய கற்பனைகளை நான் இவ்வளவு தூரம் வளர்த்திருக்க மாட்டேன். உன் நடிப்பு திறனை உபயோகிச்சு ஒருத்தனுடைய சொந்த வாழ்க்கையில விளையாடுற அளவுக்கு துணிஞ்சிட்டீல்ல. மது, என் உள்ளத்தை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்ன தவறா நினைக்க வேண்டாம். நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்க கூடாதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நான் என்னன்னைக்கும் உங்க சுந்தரியாவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆமா மது, நான் எப்பவும் உங்க நிழலையே வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை இவனால தாங்கிக்க முடியுங்கிற தைரியம் தான் உனக்கு? இல்ல மது, மனப்பூர்வமான என் விருப்பத்தை தான் நான் சொல்றேன். எல்லா பெண்களையும் போல எனக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்த போதுதான் உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஏனோ தெரியல, இந்த இடத்துல நான் அடி எடுத்து வச்சதுல இருந்து என் பங்களாவை பத்தியோ எனக்கு இருக்கிற லட்சக்கணக்கான பண வசதியை பத்தியோ நான் நினைச்சு பார்க்க கூட விரும்பினதில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தா போதுங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். உங்களுடைய நம்பிக்கைக்கா என்னுடைய லட்சியத்தையே குறிகோளையோ இழக்க நான் விரும்பினேன். நீ இதுவரைக்கும் என் வாழ்க்கையில குறுக்கிட்டது போதும். என் மனக்குமரல் அதிகமாகறதுக்குள்ள தயவு செய்து இங்கே போயிடும் பிளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உயர்ந்த எண்ணத்தோட நான் தான் சுமத்திங்கிறத மறந்துட்டேன். உங்களையே தெய்வமா நினைக்கிற ஒரு ஏ பொண்ணா என்ன பாருங்க மது, உங்க சுந்தரியா என்ன பாருங்க. சுந்தரி, சுமதி, என் மனசு பாரத்துக்குள்ள இங்கே போயிருக்கு. மறுபடியும் என் மனநிலையை புரிஞ்சுக்கங்க, எனக்கு வாழ்வு கொடுக்க மது. மேற்கொண்டு யாரு எதுவும் பேச வேண்டாம், நான் என் மனசை மாத்திக்க முடியாது. பரமானந்தன் சார்,
உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் என்ன நடிக்க சொல்லாதீங்க. என்கிட்ட இருக்கிற பங்களா பணம் என் சொத்து பூராவும் உங்க பேருக்கு எழுதி வச்சிடுறேன். தயவு செய்து என்னையும் உதவியை பிரிக்காதீங்க. மெட்ராஸ் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுங்க. தேங்க் யூ மது. ஏய் தம்பி, நான் சொல்றத கேளுடா. இவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டாடா. துரை, நாங்கெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிறோம். சுமதி வீட்டு கூட்டிட்டு வாங்க. மது, போயிட்டு வரேன் சுந்தரம், போயிட்டு வரேன் லட்சு.